மூர்த்தி நாயனார் தமிழகத்தில் பழமையான நாடு பாண்டிய நாடு முத்தும் முத்தமிழும் தந்து முதன்மை பெற்ற நாடு பாண்டிய நாடு சந்தனைச் சோலை எங்கும் இருக்கும் நாடு பாண்டிய நாடு புதிய மலையிலிருந்து வீசும் இளம் தென்றல் சூழ்ந்த நாடு பாண்டிய நாடு அதன் தலைநகர் மதுரை இந்த மதுரமான மதுரையிலே திருவாலவாய் எனும் திருக்கோவில் இந்த கோவிலில் சிவபெருமான் சோமசுந்தரர் என்ற நாமத்துடன் எழுந்தருள் இருந்தார் அன்னையானவள் அங்கிற்கண்ணமையார் என்ற பெயரோடு அங்கே காட்சி தந்தார் விநாயகனும் முருகனும் இருந்தார்கள் இந்த மதுரை நகரிலே வணிகர் குலத்தில் பிறந்தவர் மூர்த்தி நாயனார் இவர் காலம் கிபி பி நானூறு அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு இவர் பெற்றோர் யாவர் என்று தெரியவில்லை பெரிய புராணத்தில் எந்தவித குறிப்பும் இல்லை மூர்த்தி நாயனார் துறவியாக வாழ்ந்தவர் இவருக்கு குடும்பம் உறவினர் என்று எவரும் வாழ்க்கையில் எந்தவித பற்றும் இல்லாமல் வாழ்ந்தவர் திருவாலவாய் கோயிலிலேயே வாழ்ந்தவர் இவர் பணி சிவபெருமானுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது இந்த சூழ்நிலையில்தான் படுக கருநாட்டு மன்னன் ஒருவன் நால்வகை படையுடன் பாண்டியனை வென்று மதுரையை கைப்பற்றினான் இவன் களப்பிரர் இனத்தைச் சேர்ந்தவன் சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள் போராடிய காரணத்தால் களப்பிரர் படையெடுப்பு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அமைந்தது யார் இந்த களப்பிரர் என்று திட்டவட்டமாக தெரியவில்லை வட பகுதியில் வந்த ஓர் இனம் என்று தெரிகிறது இவர்கள் மொழி சமஸ்கிருதம் பாலி கலந்ததாக இருந்தது என்று சில தமிழ்நாட்டு அறிஞர்கள் கருதுகின்றனர் கர்நாடகத்தில் இருந்து வந்தவர்கள் களப்பிரர் என்றும் கூறுகின்றார்கள் இவர்கள் சமண சமைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் சிலப்பதிகார காலத்திற்கு பின் சேர சோழ பாண்டியர் ஆட்சி சிதைவுற்றது தென்னிந்தியா முழுமையும் களப்பிரர் ஆட்சி வேரூன்றியது இவர்களின் ஆட்சி காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை என வரலாற்று அறிஞர்கள் கணக்கிட்டுள்ளனர் இந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று அவர்கள் வருணிக்கின்றனர் அதாவது ஏறத்தாழ் இருநூறு ஆண்டுகள் தென்னிந்தியா இருளில் மூழ்கி கிடந்தது கலையோ இலக்கியமோ வளரவில்லை என்பது சில தமிழ் அறிஞர்களின் கருத்து பெரிய புராணத்தில் கூறப்படும் கூற்றுவ நாயனார் ஒரு களப்பிற மன்னர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவர் வரலாற்றை பின்னர் பார்ப்போம் மதுரையை வென்ற களப்பிறர் மன்னர் யார் என்று தெரியவில்லை சேக்கிழார் இவனை கடுகு கருநாடர் வேந்தன் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் படையெடுத்து வென்ற இந்த களப்பிர மன்னன் சிவ வழிபாட்டுக்கு தடை விதித்ததோடு சிவபெருமானுக்குரிய சிறப்பு பூஜைகளுக்குரிய பொருள்களையும் மதுரையில் வராமல் தடுத்தார் அவற்றுள் ஒன்று சந்தனக்கட்டைகள் கட்டைகள் சந்தனம் அரைத்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மூர்த்தி நாயனார் உள்ளம் சோர்ந்தார் சோமசுந்தரர் கோவிலுக்கு செல்கிறார் களப்பிரர் மன்னர் ஆணையால் கோவிலில் கூட்டம் இல்லை இவர் மட்டும் தனியாக செல்கிறார் சந்தனம் தேய்க்கும் வட்டமான பாறை இருக்கின்றது ஆனால் அந்த பாறையிலே வைத்து தேய்க்கும் கட்டைகள் இல்லை மூர்த்தியார் ஒரு கணம் யோசிக்கின்றார் சந்தன கட்டை தான் இல்லை ஆனால் சந்தனத்தை தேய்க்கும் கை இருக்கின்றதே என நினைக்கின்றார் உடனே தன் முழங்கையை வைத்து சந்தன பாறையிலே வைத்து தேய்க்கின்றார் தேய்க்கின்றார் தன்னை மறக்கின்றார் கையின் தோல் தேய்கின்றது இரத்தம் கசிகின்றது தேய்த்து கொண்டே இருக்கின்றார் இரத்தத்தோடு உறைந்து கிடக்கும் சந்தனம் கலக்கின்றது எல்லாம் வல்ல இறைவன் அன்பே வடிவான இறைவன் பொறுத்திருப்பானா குரல் ஒலிக்கின்றது அன்பனே அன்பின் மிகுதியால் இந்த கொடுமையான செயலை செய்யாதே உடனே நிறுத்து இந்த நாட்டை நீ அடைவாய் அநீதியை விலக்கி நீதியை நிலைநிறுத்து பணி செய்து என்னிடம் வா என்ற குரல் ஒறிக்கின்றது மூர்த்தியார் திகைத்து சந்தன பாறையில் இருந்து தன் கையை எடுத்துக்கொள்கிறார் தேய்ந்த கரம் முன்பு போல பொலிவு பெறுகிறது ஓடிய ரத்தமும் நின்று விடுகிறது மூர்த்தி நாயனார் சோர்ந்து போய் கோவிலின் ஒரு மூலையில் படுத்து விடுகிறார் அரண்மனையில் இருந்த அரசன் உயிர் பெறுகின்றது அகால மரணம் அடைகிறான் பக்தர்களுக்கு பாபிகள் பாதகம் செய்தால் அந்த பாபிகள் பல இன்னல்களுக்கு ஆளாகுவர் என்பது திண்ணம் அவ்வாறே வடுக கருநாட்டு மன்னன் காலனுக்கு அடிமையானான் அமைச்சர்கள் அரசனுக்கு ஈமக் கடன்கள் செய்தனர் அரசனுக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் அடுத்து யார் அரையணையில் அமர்வது என அமைச்சர்கள் சிந்தித்தனர் இறுதியில் பட்டத்து யானையின் கண்ணை கட்டி பாண்டிய அரையணையில் அமரத்தக்க ஒருவனை நீ தோளில் சுமந்து இங்கு கொண்டு வா என கூறி பட்டத்து யானையை பின்தொடர்ந்தனர் கண்கள் கட்டப்பட்ட யானை இறைவன் ஒளிபெற்று நடந்து நேராக திருவாலவாய் திருக்கோயிலை அடைந்தது மக்கள் திரண்டு நின்றனர் கோவில் அருகே இரவு முழுமையும் கோவிலில் படுத்துறங்கிய மூர்த்தி நாயனார் வருகிறார் யானை அவரை நோக்கிச் சென்று துதிக்கையால் அவரை எடுத்து பிடர் மீது வைத்துக் கொள்கிறது மக்கள் ஆரவார உரி எழுப்புகின்றார்கள் அண்மனை வரை அமைச்சர்கள் தொடர்ந்து வருகின்றனர் அண்மனை அடைந்ததும் அமைச்சர்களும் மக்களும் மூர்த்தி நாயனார் அடிபணிந்து வணங்கி அரியணையை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகின்றனர் எல்லாம் சிவன் அருளே என்று எண்ணிய மூர்த்தி நாயனார் சில நிபந்தனைகள் விதிக்கின்றார் அவை சமண சமய இருள் அகல வேண்டும் சைவ ஒளி எங்கும் பரவ வேண்டும் அரசனாக அரியணை அமர்ந்தாலும் பொன்முடியும் மணி மாலைகளும் அணிய மாட்டேன் திருவண்ணீரே எனக்கு மணமிக்க சந்தனமும் அபிஷேகப் பொடியும் ஆகட்டும் உருத்ராட்சி மாலையே மணிக்கலன் சடைமுடியே நவமணி முடியாக இருக்கும் அமைச்சர்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட பின்னரே மூர்த்தி நாயனார் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களில் மூர்த்தி நாயனார் தனிச்சரப்புற்று தனித்துவம் வாய்ந்தவராக இருந்தார் ஓர் அடியார் போன்றே அகத்திலும் புறத்திலும் வாழ்ந்து மதுரை ஆட்சி செய்தார் மாதிரி மனத்தாலும் நினைக்காத நாயனார் நெடுநாள் ஆட்சி செய்து நாதன் பாதம் சென்றடைந்தார் மூர்த்தி நாயனார் வரலாறு இத்துணை சிறப்புற்றதாக இருந்தும் ஏன் பாண்டிய நாட்டு வரலாற்றில் இவர் ஆழமாக இடம்பெறவில்லை என்பது வேதனைக்குரியது களப்பிரர் மீண்டும் மீண்டும் படையெடுத்து வந்ததாகவும் ஆட்சியை கைப்பற்றியதாகவும் கிபி ஐநூற்று தொண்ணூறு முதல் அறுநூற்று இருபது வரை மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் கடுங்கோன் களப்பிரரது ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறாக இருப்பினும் மூர்த்தி நாயனார் குறிப்பாக பாண்டிய நாட்டிலே சைவம் செழித்தோங்க முன்னோடியாக இருந்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம்